அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக ராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களும் அவர்களுடைய வாழ்க்கை ரகசியமும். 12 ராசிக்காரர்களுடைய பொதுவான குணாதிசயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் மிதுன ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கடக ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலபுருஷ தத்துவத்திற்கு நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி கடகம். ராசியின் அதிபதி சந்திரன். ராசியின் குறியீடு நண்டு. கடக ராசிக்குள் வரும் நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம். கடக ராசிக்காரர்களுடைய முதன்மையான பண்பு இவங்க எப்பவுமே கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காருவது இவங்களுக்கு பிடிக்காது. எப்பவுமே நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் இருப்பதுதான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தனிமையாக இருப்பது இவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் இவங்க இருக்கும் பொழுது இவங்களுடைய மனநிலை ரொம்பவுமே உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தின் மீது அதிகமான பற்றுடையவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்க கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கள் மீதும் அளவு கடந்த அன்பையும் அக்கறையும் செலுத்துவாங்க. சில நேரங்கள்ல இவங்களுடைய பாசத்தை வெளிப்படையாக காட்டலனாலும் மனதிற்குள்ள அந்த அளவிற்கு அன்பும் பாசமும் இவங்களுக்கு இருக்கும். அனைத்து கடகராசிக்காரர்களும் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷமான மனநிலையை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. கவலையாகவோ அல்லது வருத்தமாகவோ இருந்தால் அந்த உணர்வுகளையும் கொட்டி தீர்த்துருவாங்க. இவங்களுக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துவாங்க. ரொம்பவுமே எக்ஸ்பிரஷன் கொடுத்து கோபப்படுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு உணர்வுகளையும் அடக்கி வைக்க இவங்களுக்கு தெரியாது. உடனடியாக அந்த உணர்வுகளை கொட்டி தீர்த்துடுவாங்க. தந்தையை காட்டிலும் தாயின் மீது அதிகமான அன்பையும் பாசத்தையும் செலுத்துறவங்களாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எதிர்பாலின நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்களுடன் நீண்ட தூரம் பயணம் செய்வது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கடக ராசியின் அதிபதி சந்திரன். ஜோதிட ரீதியாக இந்த சந்திரன் மனோகாரகன், மனதுகாரகன் அழைக்கப்படுவார். மனிதனுடைய மனோசக்திக்கு அதிபதி இந்த சந்திரன். சோ கடக ராசியின் அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால இவங்களுடைய கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். அதீதமான கற்பனைகளை காணுவாங்க. பாசிட்டிவான கற்பனைகளும் இருக்கும். அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் கற்பனை செய்வாங்க. சில நேரங்கள்ல ரொம்பவே தைரியமானவர்களாக காணப்படுவாங்க. சில நேரங்கள்ல ரொம்பவே பயப்படுவாங்க. இவங்களுடைய மனநிலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமாக சிரமப்படுவது, தடுமாறுவது முடிவுகள் எடுக்கிற விஷயத்துல. எந்த ஒரு சின்ன முடிவுகளாக இருந்தாலும் சரி, பெரிய டிசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு மாறுவாங்க. நிறைய பேருடைய ஆலோசனைகளை கேட்பாங்க. இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு தீவிரமா சிந்தனை செய்வாங்க. ரொம்ப யோசிச்சதுக்கு பிறகு ஒரு முடிவினை எடுப்பாங்க. எடுத்த முடிவும் சரிதானா தவறானு அதற்கு பிறகும் அதை பற்றியே யோசனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இவங்களுக்கு இருக்காது. உத்தியோகத்துக்கு போறவங்களாக இருந்தால் பிசினஸ் பண்ணலாமான்ற ஐடியா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களாக இருந்தால் திரும்பவும் உத்தியோகத்துக்கு போகலாமான்னு யோசிப்பாங்க. எப்பவுமே ஒரு குழப்பம் மனநிலையில இவங்க இருப்பாங்க. உடல் அளவில் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய வியாதியாக இருக்குமோன்னு மனதளவில் நிறைய கற்பனைகளை செய்வாங்க. அதே நேரத்துல பாசிட்டிவான கற்பனைகளும் நிறைய இருக்கும். கடக ராசிக்காரர்கள் பெரிய லட்சியவாதிகளாக இருப்பாங்க. குறிப்பாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அல்லது ஆடம்பரமான வீட்டை கட்டணும் அல்லது உயர் பதவிகளை அடையணும் போன்ற குறிக்கோள்கள் இவங்களுக்குள்ள இருக்கும். இவங்களுடைய லட்சியத்தை மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அல்லது நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. தன்னுடைய லட்சியத்தை எப்படி அடையணும்ன்றதை ஒரு திட்டமாக மனதுக்குள்ளேயே தீட்டி வச்சிருப்பாங்க. ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கையை வாழணும்ன்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கணும்னா கூட அது ஆடம்பரமாக விலை உயர்ந்த வண்டி வாகனங்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னை தேடி வருபவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை
விஷயத்தை மறைக்காம அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. 12 ராசிகளிலேயே அதிகமான ரசனைத்தன்மை கொண்டவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட புதிய வீட்டை கட்டணும்ன்ற எண்ணம் இருக்கும். கலைநயத்துடன் வீட்டை கட்டணும்ன்ற எண்ணம் ஆழமாக இருக்கும். நல்ல இன்டீரியர்ஸ் பண்ணணும், அழகான பெயிண்ட் அடிக்கணும், வீட்டை ஆடம்பரமாகவும் அழகாகவும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவர்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் யாருடைய அட்வைஸையும் அறிவுரையும் இவங்க கேட்க மாட்டாங்க. யாராவது மீறி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த நபருக்கு இவங்க அறிவுரைகளை சொல்லி திரும்ப அனுப்பிடுவாங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திற்கு போவதை காட்டிலும் பிசினஸ் பண்றதுதான் இவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு பிசினஸும் ஆரம்ப காலத்துல இவங்களுக்கு செட் ஆகாது. அதனால படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நிறைய கடகராசிக்காரர்கள் உத்தியோகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் நிர்பந்தம் காரணமாக அவங்க ஜாபுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. 35 அல்லது 40 வயதிற்கு பிறகுதான் பிசினஸ் பண்றதுக்கான அனைத்து சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடத்தை விட்டுட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. வெளிநாட்டு உத்தியோகம் சுலபமாக இவங்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் கூட வெளியூர் அல்லது வெளிநாட்டில் டையப்புடன் செய்யக்கூடிய பிசினஸ்ல அதிகமான லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போற இடத்துல இவங்களுடைய உயர் அதிகாரிகளை ஓவர்டேக் பண்ணி தன்னுடைய திறமைகளை காட்டணும்னு நினைப்பாங்க. அதற்கேற்ற திறமையும் ஆளுமையும் கடகராசிக்காரர்கள் கிட்ட இருக்கும். எந்த ஒரு கூட்டத்துல அல்லது ஃபங்க்ஷன்ல இவங்க பேசினாலும் இவங்களுடைய பேச்சு யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். அன்பு, நகைச்சுவை, ஆளுமை திறன் கொண்ட இவங்களுடைய பேச்சு அடுத்தவர்களை எளிதாக வசியம் செய்யும். இவங்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய மனதில் ஆழமாக பதியும். எதிர்பாலினத்தை சுலபமாக ஈர்க்கக்கூடிய வகையில் இவங்களுடைய பேச்சு இருக்கும். கடகராசி நீர்த்தன்மை உடைய ஒரு ராசியாக இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்திற்கு கடகராசிக்காரர்கள் போனாலும் அந்த இடத்திற்கு ஏற்றது போல இவங்க வளைஞ்சு கொடுத்து போவாங்க, தன்னை மாத்திப்பாங்க. இவர்களுடைய பேச்சும் கூட பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் கிட்ட பேசும்பொழுது அந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையாக பேசுவாங்க. நண்பர்கள் கிட்ட பேசும்பொழுது ரொம்பவுமே நகைச்சுவையா ஜாலியா பேசுவாங்க. உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்பொழுது ரொம்பவுமே டெக்னிக்கலா அறிவுபூர்வமாக பேசுவாங்க. சோ ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக கரெக்டா பேசக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். கடகராசிக்காரர்களை கணிப்பது ரொம்பவுமே கடினம். இவங்களுடைய மனதுல என்ன திட்டம் இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியாது. கடகராசியின் குறியீடு நண்டு. இந்த நண்டு எந்த டைரக்ஷன்ல போகும்னே தெரியாது. அப்பப்போ தன்னுடைய டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். அதே போலதான் கடகராசிக்காரர்களுடைய அடுத்த மூமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க மனதுல என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சடனா எல்லாரும் வியக்கும் அளவிற்கு ஒரு முடிவை எடுத்துருவாங்க. சனி பகவானுடைய அருள் இவங்களுக்கு இருக்கிறதுனால சின்ன சின்ன கண்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கூட எளிதில் அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ராசியின் அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால இவங்களுக்கு தனித்து இயங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பெற்றோர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்களுடைய சப்போர்ட், மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட் இவங்களுக்கு தேவை. இவங்க கூடவே இருந்து யாராவது என்கரேஜ் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை அடைவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது அவ்வளவாக பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை உடனடியாக திருப்பி தரணும்ன்ற எண்ணம் இருக்கும். அல்லது அந்த கடனை உடனே திரும்ப தரும் சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் இவங்க யாருக்காவது கடன் கொடுத்தால் அந்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிரமங்கள் இருக்கும். சோ கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய தொகையை கடனாக கொடுக்கிறதாக இருந்தால் பலமுறை யோசித்த பிறகுதான் நீங்க கொடுக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு சற்று பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மனதளவில் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாங்கன்னா அதை அடைவதற்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக தன்னுடைய சுயமரியாதை மற்றும் உரிமையை எந்த இடத்திலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுடைய பொருளாதார நிலைன்னு வரும்பொழுது தேவையான அளவிற்கு பணத்தை இவங்க சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை சேமித்து வைக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அதிகமான பணத்தை செலவிடுவாங்க. பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அடுத்தடுத்த செலவுகள் இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும். சோ பார்ட்னர்ஷிப்ல இவங்க பிசினஸ் பண்ணாலும் கூட சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அவசரமாக பேசிடுவாங்க. முழுமையாக அலசி ஆராய்ந்து பேச மாட்டாங்க. அடுத்ததாக இவர்களுடைய திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கடகராசிக்காரர்கள் காதல் வயப்படுவாங்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட காதல் நிறைய பேருக்கு இருக்கும். எதிர்பாலினத்தை சுலபமாக ஈர்க்கக்கூடியவங்க. சோ நிறைய காதல்கள் இவங்களுக்கு ஏற்படும். அந்த காதல்
திருமணத்தில் முடியுமான்னு பார்த்தோம்னா அதுல நிறைய போராட்டங்களும் சுவாரஸ்யங்களும் இருக்கும். அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் இவங்களுடைய திருமணத்துல நிறைய திருப்பங்கள் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்துல வரன்களை பார்த்துட்டு உடனடியாக மேரேஜ் முடிஞ்சிடும். இன்னும் சில பேருக்கு அது நீண்ட இழுபறியை கொடுக்கும். எப்படி இருந்தாலுமே கடகராசிக்காரர்களுடைய திருமணத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த திருமணம் வெற்றியில் முடியும். திருமணத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்க சொல்றதை தான் லைஃப் பார்ட்னர் கேட்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த இடத்துல சில வாக்குவாதங்கள் காரசாரமான விவாதங்கள் நடைபெறும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கடைசியில் அது சமாதானத்தில் முடியும். சோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். வெளியிருந்து பாக்குறதுக்கு இவங்க ரொம்பவுமே கம்பீரமா போலீஸ் மாதிரி ராணுவ வீரர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இலகிய மனம் படைத்தவராக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சில நேரங்கள்ல எளிதாக கண் கலங்கிடுவாங்க. உணவு விஷயத்துல அதிகமான கட்டுப்பாடுகள் இவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சமா சாப்பிட்டாலும் கூட ருசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிகமான அளவுல காரம் புளிப்பு உப்பு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதன் காரணமாக ஜீரண உறுப்புகள்ல சற்று மந்த நிலை தோன்றும். அசிடிட்டி நெஞ்சரிச்சல் கான்ஸ்டிபேஷன் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அதிகமாக தோன்றும். சிலருக்கு இளம் வயதிலேயே இரத்த கொதிப்பு இருக்கும், ஹை பிளட் பிரஷர் இருக்கும். ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படுவதனாலையும் அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவதனாலையும் இவங்களுக்கு ஹை பிபி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். சரிங்க, கடகராசிக்காரர்களுடைய பொதுவான குணாதிசயங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை ரகசியத்தையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடகராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9, 10, 11, 12 மற்றும் 18. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை திங்கள் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், அதுவும் குறிப்பாக திருப்பதி வெங்கடாச்சலபதி. இதற்கு காரணம் திருப்பதி ஒரு சந்திரஸ்தலம். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த திருப்பதி. நவகிரகத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன். கடகராசிக்காரர்கள் வருடத்திற்கு 2 முறை நீங்க திருப்பதிக்கு சென்று வரணும். குறிப்பாக திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்கள்ல கடகராசிக்காரர்கள் திருமலையில ஒரு நாள் நீங்க ஸ்டே பண்ணிட்டு வரணும். அப்படி செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள் நீங்கி தெளிவான மனதை நீங்க பெறுவீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 6 மாதத்திற்கு 1 முறை திங்கட்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க பண்ணிட்டு வாங்க. அடுத்த முக்கியமான ஒரு பரிகாரம், கடகராசி நீர்த்தன்மை உடைய ஒரு ராசியாக இருப்பதனால நிறைய லிக்விட் ஃபுட்டை நீங்க தானமாக கொடுக்கணும். வயதானவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு டீ காஃபி ஜூசஸ் வாட்டர் பாட்டில் மற்றும் நீர் சம்பந்தமான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. வெள்ளரிக்காய் தர்பூசணி போன்ற பொருட்களையும் நீங்க தானமாக கொடுக்கலாம். கோவில் திருவிழாக்களின் போது நீர்மோர் கொடுப்பது அல்லது குளிர்பானங்களை கொடுப்பதை ஒரு வழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க. எந்த அளவிற்கு லிக்விட் ஃபுட்டை நீங்க தானம் செய்றீங்களோ அந்த அளவிற்கு வசதியான வாழ்க்கையும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும், வாழ்க்கையில ஒரு நல்ல உச்சத்தை நீங்க அடைவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.